வந்து இப்ப எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை ரோட்ல மடப்பட்டை தாண்டி என்ன கொத்தனூருங்கிற ஊர்ல இருக்கோம். நிறைய நத்த புடிச்சு இன்னைக்கு புடிச்சிட்டு நாளைக்கு நம்ம சமைக்க போறோம். நத்த போய் பிடிக்கலாம் வாங்க சாக்கு நிறைய பிடிக்க போறோம். கிட்டத்தட்ட ஒரு உயிரோட நத்த பார்த்தீங்கன்னா 20 கிலோக்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால வந்து நாங்கள் ஒரு 100 கிராம் மஞ்சள் பொடி போடுறோம். அவிக்கிறதுக்கு முன்னாடி மஞ்சள் பொடி போடுங்க. மஞ்சள் பொடி, உப்பு, உப்பு, ஏன்னா இதெல்லாம் போட்டால் தான் அந்த கறியில் போயிட்டு நல்லா அந்த ஒரு மாதிரி ஸ்மெல் வரும், அதுவும் போயிடும். ப்ளஸ் வந்து உப்பும் நல்லா கறியில் ஏறிடும். சமைக்கும் போது கொஞ்சமாக போட்டால் போதும், நல்லாயிருக்கும், சிறப்பாக இருக்கும். நத்தையில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விதமான நத்தை இருக்குது. கடல் நத்தை இருக்குது, ஆற்று நத்தை இருக்குது, ஏரி நத்தை இருக்குது, வாய்க்கா நத்தை இருக்குது. வாய்க்கா ப்ளஸ் நம்ம வயல் நத்தை இருக்குது. நம்ம பிடிச்சது வந்து வாய்க்கா நத்தை தான், வயல் நத்தை, ஏரி நத்தை தான் நம்ம பிடிச்சிருக்கோம். நத்தை நல்லா வெந்து போச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறது, எல்லாத்தையும் எடுத்து வடிகட்ட புரியுமாடா? இதுதான் கறி, இவ்வளவுதான் கறி, ஒரு நத்தியோட கறி இவ்வளவுதான். நாம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோ பிடிச்சிட்டு வந்தோம். 20 கிலோ நத்தை பிடிச்சிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 கிலோ இல்லை 4 கிலோ தான் கறி வரும்னு நினைக்கிறேன். இதை வந்து நம்ம போய் சூப்பராக அழைச்சிட்டு வந்துடலாங்க. பாத்திரம் நல்லா காஞ்சி போச்சு, எண்ணெயை ஊற்றிடுவோம். எண்ணெய் வந்து இதுக்கு வந்து கொஞ்சம் நிறைய ஊற்றிட்டா நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சி போச்சு, கடுகு, பச்சை மிளகாய், வெங்காயம், வெங்காயம் கொஞ்சம் நிறைய போட்டுருங்க. தக்காளி வந்து கொஞ்சம் தான் போடணும், நிறைய போடக்கூடாது. வெங்காயம் எவ்வளோ போடுறோமோ அதில் கால்வாசி தான் தக்காளி. கொஞ்சமாக உப்பு போட்டு வந்து உப்பு போட்டால் சீக்கிரம் வதவும். எப்போ நம்ம கொஞ்சமாக மஞ்சள் பொடி, ஆல்ரெடி மஞ்சள் பொடி போட்டு தான் நம்ம பண்ணோம். கொஞ்சமாக போட்டால் கலர் நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு வந்து நாங்கள் வந்து பேஸ்ட்டாக பண்ணலாம், அப்படியே நசுக்கி வச்சுருக்கோம். இதில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பசி நிறைய போட்டுங்க, ஏன்னா கொஞ்சம் வாசனை வரும். அதனால் இங்கே போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டுலாம் நல்லா கிரேவி ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், கறியை போட்டுக்கலாம். முதல்ல கொஞ்சம் தான் போட்டோம், இப்போ தேவையான அளவு உப்பு போடுவோம். பொடு 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 என்ன போடுறேன், காரம் காரம் அழகு மாமா காரம் வேணுங்கிறத, தேவையான அளவு தண்ணி, மிளகு தூளை நுணுக்கி வச்சிருக்கோம். அதையும் இப்பயே போட்டுலாம், கடைசியாகவும் போடலாம், இப்பயும் போடலாம், நமக்கு இப்பயே போட்டு விடலாம். நத்தை வறுவல் சூப்பரா ரெடி ஆயி போச்சு.
இதுக்கு மேல விட்டா அடி பிடிச்சிரும். ரொம்ப சூப்பரா வந்தது. ஃப்ரெண்ட் எல்லாம் மாமா மச்சான் அந்த எல்லாம் பயங்கர ஆர்வத்துல வெயிட்டிங்க. இத வந்து நிறைய பேர் எல்லாம் கொஞ்சம் வெளியில வந்து கொடுக்க முடியாது. ஏன்னா நத்தக்கறி இவ்வளவு தான் இருக்குது. இங்க இருக்கிற கூட்டத்தை பாத்தீங்கன்னா அது இருக்கிறது உங்களுக்கு செஞ்சு காட்டணுன்ற ஒரு நோக்கம் தானே தான் எங்க நண்பர்களுக்கே நாங்க கொடுத்து சாப்பிடுவோம். சாப்பிடலாம் மாமா, சாப்பிடலாம். எப்பயும் சொல்றதாங்க வேற லெவலு.